வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஐட்டம், ஒரு ஸ்நாக் ரெசிபி, குல்குல். குல்குல் ஸ்நாக் செய்ய போறோம். இது கிறிஸ்மஸ்க்கு எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்க. இதை சீப்பு பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். 1/2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 1/2 கப்பு எடுத்து நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கோகனட் மில்க், 1/4 கப் அளவு கோகனட் மில்க் எடுத்துக்கோங்க. கோகனட் மில்க் வேணானா நீங்கள் ஆர்டினரி காய்ச்சிற பசுப்பால், ஆர்டினரி பால் எடுத்துக்கலாம். ரவை வந்து 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர். இது வந்து வெனிலா எசன்ஸு, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு எடுத்துக்கலாம், ஃப்ளேவர் தான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் மைதா நான் ஃபஸ்ட்டு கொட்டிடுறேன். இப்போ இந்த 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த 2 டீஸ்பூன் ரவை, 1/4 கப்பு பேக்கிங் பவுடரு. ஃபஸ்ட்டு இந்த உப்பு, இந்த பேக்கிங் பவுடர், ரவை எல்லாத்தையும் நம்ம மாவில் ஃபஸ்ட்டு நல்ல கையில் பிசைஞ்சிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 பிஞ்சு ஊற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து பட்டரை வந்து உருக்கி ஊற்றிருக்கிறேன். இதையும் நான் இப்போ போய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த பவுடர் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீதி கொஞ்சம் வச்சுக்கோங்க, நம்ம லேசாக லாஸ்டில் கொஞ்சம் தூகலாம். இப்போ வந்து இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கோகனட் மில்க்கை கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. பார்த்து பார்த்து ஒரு கெட்டியான மாவாக இதை பிசைக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கோகனட் மில்க் வேணான்றவங்க ஆர்டினரி பால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைங்க. நான் பார்த்து பார்த்து ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். இப்போ திருப்பி கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த மாதிரி கோகனட் மில்க்கு பார்த்து பார்த்து ஊற்றி பிசைங்க, ரொம்ப ஊற்றிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா பால் மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா திக்கு டவ்வு. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் ரெசிபி கொடுக்குறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை பாலாக ஊற்றி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 30 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். 4 பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. 4 இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷு சீப் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத கோம்புல கூட இதை மாதிரி பண்ணலாம். ரோல் பண்ணாலே இந்த ஷேப் வந்துடும். இங்கே பாருங்க, நான் எல்லாமே ஷேப் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து கடாயில் நான் வந்து எண்ணெய் காய வச்சுக்கிட்டேன், மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குல்குல் பொரிச்சு எடுத்துக்கலாம். தீல நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்த அப்புறமா இதை எடுக்கலாம். 1 பக்கம் செவந்த அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா செவக்கணும் 2 பக்கமும். பாருங்க, நம்ம குல்குல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒன்றுன்னா பொரிச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சர்விங் போட்டு மாற்றிடுறேன். சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இது மேலே இந்த லெஃப்ட் ஓவர் பொடிச்ச சர்க்கரையை தூக்கி இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இது வரட்டிக்கோங்க, சூப்பராக இருக்கும். சுகர் வந்து உங்களுக்கு சப்போஸ் மாவில் நீங்கள் கம்மியாக போட்டால் கூட இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பரட்டி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பாருங்கள் போட்டு காட்டுறேன், நம்மளோட குல்குல் எப்படி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. மறக்காமல் இந்த டிஷ்ஷை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.